வெல்கம் டு வளரும் பிறை. இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எது எதுனா பார்க்க போகிறீங்கன்னா, நான் மல்லிகை பூவில் வந்து அவ்வளோ பூ இருந்தது, அந்த பூ பொறிக்கிறதுலேருந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கள் தாத்தா காட்டுக்கு வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம சிம்பிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, என்னோடய விளாகை வந்து கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சிம்பிள் காட்டுக்கு வந்து குப்பை ஆட்டுப்புழக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதை கொண்டு விட்டு போயிட்டு அங்கே நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோம், தோட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்டுக்காக என்னென்ன வந்து பயிரிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மல்லிகைப்பூ, அந்த மழை பெஞ்ச டைமில் வந்து அவ்வளோ அரும்பு விட்டு அத்தனை பூ, செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ மட்டும்தான் இருந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஆனால் மல்லிகைப்பூ வந்து ஒரு வாரத்துலேயே வந்து பூத்து முடிஞ்சிடும். இதே முல்லைப்பூவாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே பூக்கும், ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட பூக்கும். மல்லிகைப்பூ வந்து சீக்கிரம் பூத்து முடிச்சிடும். ஆனால் அதை பார்க்குறப்ப இது வந்து ஒத்த மல்லியில் அடுக்கு மல்லின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மல்லி கோர்த்து வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து மல்லிகைப்பூ வந்து பொறிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு, செடி பார்த்தாவே அவ்வளோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே கொத்து கொத்தாக வெள்ளை வெள்ளை ஏறின்றிருந்தது. நான் வந்து எல்லா பூவும் பொறிச்சிட்டு வர மாட்டேன், பக்கத்தில் ஒரு அக்கா இருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் விட்டுட்டு நான் வந்து பொறிச்சிட்டு வருவேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்குதுன்னு. இதை வந்து கோர்த்து நானும் தருண்யம் வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் வந்து பூ வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கேன், கோர்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போது நம்ம வந்து தோட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறப்ப வந்து நம்மளுடைய ஆட்டாம்புழுக்கு வந்து டிராக்டரில் வந்து ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இப்போ நம்ம இங்கிருந்து அங்கே தோட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போகிறப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பக்கமாகும். இங்கிருந்து 8 கிலோமீட்ரு தருணியாக வரேன்னு சொல்லிட்டு வர்றா கூட. இப்போ நாங்கள் வந்து டிராக்டரில் தான் வந்து போக போகிறோம். அங்கே வந்து நம்ம போன உடனே வந்து வாய்க்கால் இருக்கும், வாய்க்கால் பக்கத்தில் வந்து நிறைய தொட்டாச்சினிங்க செடி இருக்கும், ஃபுல்லாகவே தொட்டாச்சினிங்கியாக தான் இருக்கும். அதை நான் வந்து தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முள் குத்தும், அந்த முள் குத்தாத மாதிரி லைட்டாக தொட்டோம்னா சூப்பராக இருக்கும். தொட்டாச்சினிங்க வீட்டில் வச்சால் குழந்தைகளுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து தொட்டாச்சினிங்க வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எதுனாலையும் தெரியாது, ஆனால் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து. அது பாருங்கள் தொட்ட உடனே எப்படி வந்து சுருங்கிடுதுன்னு. இப்போ நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே போகிறக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன இல்லைங்களா அந்த வாய்க்கால்னு, இதுதான் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு வரக்கூடிய வாய்க்கால். இந்த வாய்க்கால்ருந்து தண்ணி நம்மளுக்கு வரும். இப்போ தண்ணி வந்து நின்றுச்சு, வாய்க்கால் தண்ணி நின்றுச்சு. அந்த தண்ணி நின்ற இடத்துல வந்து அத்தனை மீன் இருக்கும். அந்த தண்ணி வந்து அலம்பிட்டுருக்க இடத்துல வந்து அத்தனை மீன் இருந்தது. நம்ம வந்து இப்போ காட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து டிராக்டர் அங்கே போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டு வந்து போகணும். இதுதான் நம்மளுடைய எங்கள் தாத்தாவோட தோட்டம். எங்கள் தாத்தாவோட தோட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தாத்தா இருந்த வரைக்கும் இது வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பார். இந்த மாதிரிலாம் குப்பையில் போட்டு வச்சுருந்தா சண்டைக்கு வந்துடுவார். அதே மாதிரி அவருடைய உயிர் எல்லாமே வந்து இந்த தோட்டம், அதுக்கப்புறம் அவரோட சைக்கிள், அவரோட வீடு, இந்த மூணும் தான். இந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு கல், அதாவது கல் வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள காட்டுக்குள்ளே போகிறார் அப்படின்னா வெளியில் வரும்போது கல் பொறுக்கிட்டு வருவார். பொறுக்கிட்டு வந்து வெங்கச்சாங்கல்லாம் கிடக்கும், ஒரு இடத்துல வந்து குமிச்சு வச்சுருப்பார். அந்தளவுக்கு வந்து காட்டு மேலே அவ்வளோ ஒரு பிரியம். காட்டை வந்து என்றைக்குமே சும்மா போட்டிருக்கவே மாட்டார், ஏதோ ஒரு வெள்ளாமை வச்சுக்கிட்டே தான் இருப்பார். கடன் வாங்கியாவது தோட்டத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் செய்வார். அவருடைய உயிரே வந்து இதுதான். அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்மளுடைய கிணறு. இந்த கிணறு வந்து ரொம்ப ஆழம் கம்மி. ஒரு வாய்க்கால் தண்ணி நின்னோடனே ஒரு மாதத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஆட்டுக்கு தேவையான பயிர்கள் எல்லாமே வந்து பயிரிட்டுருக்கோம். நம்ம என்னென்ன பயிரிட்டுருக்கோன்னு தெளிவாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால்னு சொல்லுவோம். வேலி மசால் வந்து ஆட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அகத்திக்கறி ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம குப்பையை கொட்டிட்டு
ஒரு 2-3 நாள் நம்ம ஆட்டுக்கு தேவையான அளவு பில்லு வேலி மசாலும் சீம்பில்லும் வந்து அரைச்சாச்சு. அறுத்து டிராக்டரில் போட்டாச்சு, நம்ம போகிறப்ப கொண்டுட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு அப்போவே வந்து இது வந்து களை எடுக்கிற மிஷின், அதாவது ரொட்டாவேட்டர்னு சொல்லுவோம், இது வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மாவே கிடக்குன்னு சொல்லி இதை வந்து டிராக்டர் எடுத்து போடுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து டிராக்டரில் எடுத்து போட்டாச்சு, வண்டி வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து குப்பை கொட்டியாச்சு, நம்மளுக்கு தேவையான ஒரு 2-3 நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இது வந்து வேலி மசால்னு சொல்லுவோம், நான் என்னென்ன பயிரிட்டிருக்கேன்னு சொல்லுவாங்களா, இது வேலி மசால், அது கூடவே வந்து தீவனப்பில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள். இதுக்கு பேர் என்னன்னு மறந்து போச்சு. இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த காட்டுக்குள்ளே. இது வந்து 2-3 கட்டை அறுத்ததுக்கப்புறம் சூப்பராக தலைஞ்சு வரும். இந்த சீம தீவனமா பில்லுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து வேலி மசால் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு தவக்கலை மாதிரி இருந்தது, இது பேர் தேரைன்னு என்னமோ சொல்லுவாங்க, அதனால் அதை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து சூப்பர் நேப்பியர்னு சொல்லுவோம். இது வந்து ஆடுகளுக்கு வந்து தீவனம், மாடு ஆடு எல்லாத்துக்குமே தீவனம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர், இது வந்து சூப்பர் நேப்பியர். நம்ம தோட்டத்தில் சூப்பர் நேப்பியர், வேலி மசால், அதுக்கப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை வந்து இருக்குது. இந்த மூணுமே, அகத்திக்கீரை கொஞ்சம் உடைக்கிறது இல்லை, ஏன்னா இந்த 2 பில்லுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு தீவனம் வந்து கொடுத்துருது அப்படிங்கிறனால இன்னும் அது வந்து உடைக்காமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகத்திக்கீரை. அகத்திக்கீரையில் வந்து பூ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பூ வந்து எங்களால் ஒரு நாள் கூட பொறிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பூச்சி மாதிரி இருக்குது, அது வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னாடி அது சாப்பிட்டு போயிடுது. பூ வந்து அந்தளவுக்கு விரியறக்கு விடுறதில்ல, இலையுமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இலையுமே ஓரளவுக்கு சாப்பிட்டு போயிடுது, சரின்னு சொல்லி நாங்களும் விட்டுறது. இது வந்து வேலி மசால்னு சொன்னோம் இல்லைங்களா, இது ஓரளவுக்கு நம்ம கால் வளர்த்திக்கு வரும்போது இதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ பச்சை பசையேர்னு வந்து இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் நேரில் பார்த்திங்க அப்படின்னா அது காற்றுல ஆடுற அந்த அசைவுக்கும் அந்த தண்ணி படுற மழை தண்ணி மாதிரி சாரல் வந்து விழுகிறக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நேச்சுரல் பிடிக்கும் அப்படிங்கிறவனுக்கு வந்து இது பார்த்தாவே அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கில் தான் பாய்ச்சிட்ருக்கோம், வயலை விட்டால் தண்ணி பத்தாது அப்படிங்கிறனால அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் வந்து படுத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி தான் இருக்குது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருந்தால் எல்லாமே இந்த 2-3 வயலுக்குள்ளேயே வந்து எல்லா தீவனம் பயிரும் வந்து பயிரிட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து 1 வயல் போட்டிருக்கோம். அந்த படுத்தான்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த படுத்தா வந்து நாங்களே வந்து செட் பண்ணிக்கிட்டோம், அதாவது தண்ணி வந்து கிணத்துல குறையும் போது நம்மளுடைய போர் தண்ணி வந்து உள்ளே விடுறக்காக வந்து இந்த படுத்தா வந்து போட்டிருக்கோம். இது பார்க்குறக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்கும். தர்ணியா வந்து இதில் வந்து இறங்கினான்னா அவள் கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். இது வந்து சுத்தமாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா க்ளீனாக இருக்கும், ஓட்டாமையே இருக்கிறனால இவ்வளோ குப்பையாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அகத்திக்கீரையில் பூவில் வந்து பூ பிரிக்க முடியாத அளவு ஒரு பூச்சி இருக்குன்னு. இந்த பூச்சியை பாருங்கள், என்னமோ ஒரு அழகாக சாப்பிட்டு போகுதுன்னு, கொஞ்சம் கூட விடாது, ஓரளவுக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது, அந்த பூ வந்து ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு சாப்பிட்டு போயிடுது. அந்த பூவில் என்ன டேஸ்ட் அது பிடிச்சதுன்னு தெரில. இந்த பூன்னு இல்லை, எல்லா பூலேயுமே வந்து இந்த பூச்சி தான் இருக்குது, அதிகமாக இருக்கும். பூ இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா தலையை சாப்பிட்டுட்டு இருக்குது. இதை விட இன்னொரு பூச்சி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்டு அந்த க்ரீன் கலருக்குள்ளே வந்து உள்ளேயே போயிடுச்சு ஓரளவுக்கு. பாருங்களேன், இது பார்த்திங்கன்னா பூ மாதிரியே தான் இருக்குது, விஸ்குன்னு பார்த்தா அந்த பிளாக் கலர் மட்டும் இல்லைன்னா பூவே தான், அந்த மாதிரி தான் தெரியும். சரி பரவாயில்ல சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இது வேலி மசாலுக்குள்ளேருந்து கொஞ்சம் நல்லா ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன், அதுக்கு மேலே ஒரு குருவி ஒன்று கொண்டு வந்தது, அதுக்காகத்தான் இந்த பில்டப்பு. அதை நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு ஓடியே போயிடுச்சு. அந்த வேலி மசால்னு சொன்ன இல்லைங்களா, அந்த பச்சை பசையேன்னு இருக்கிறக்கு இதுக்குள்ளே நின்று ஃபோட்டோவெல்லாம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும்.
அந்த வெயில் இல்லாமல் ஒரு கிளைமேட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ வந்து சூப்பராக வரும். இங்கே வேலை முடிச்சது தோட்டத்துக்கு போகலாம் கிளம்பிட்டோம். அங்கே போனோடனே நொங்குக்காய் வெட்டி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டுருக்கோம். அந்த எங்கள் தாத்தா இருக்கும்போது, நான் சின்ன பொண்ணு இருக்கும்போது, நொங்குக்காய் அப்படிங்கிறது எனக்கு எதை மிஞ்சி போய் கிடக்கும், யாரையாவது ஒருத்தர் பிடிச்சினாலும் போட்டு கொடுத்துருவார். ஆனால் இப்போல்லாம் யாரையுமே கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க. அவங்க போட்டுட்டு மிச்சத்தில் ஒரு நாலஞ்சு நொங்கு தான் கொடுத்துட்டு போனாங்க. அந்த நாலஞ்சு நொங்குலேயுமே ஒரு நொங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு. அப்புறம் ரெண்டு நொங்கு வெட்டினா உள்ளே வந்து மேலேருந்து கீழே விழுந்த வேகத்தில் வந்து உள்ளே வந்து இத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்து ஞாபகத்தில் அன்றைக்கெல்லாம் சாப்பிட முடியாத அளவுக்கு நொங்கு கடந்தது. இப்போ நினைக்கும் போது ரொம்ப அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நான் வந்து கோவக்காய் ஃப்ரை வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். சூப்பர் டேஸ்டில் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கோவக்காய் வெட்டி வச்சுருக்கோம். கோவக்காயை ஒரு பவுலுக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வந்து இது தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மாவு ஐட்டம் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கடலமாவு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அதே அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. பூண்டு வந்து, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு பேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற தண்ணியே வந்து போதும், தண்ணி சேர்த்துக்க வேண்டியதில்லை. இதில் இருக்கிற மாதிரியே பெனஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த தண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க வேண்டியதில்லை. எண்ணெய் சைடில் வந்து காஞ்சிட்ருக்கு, அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு பதிலெலாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்மளுடைய மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்க அதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தியானது. இதில் நம்ம வந்து கடலை மாவு தான் சேர்த்துருக்கோம், மைதா மாவு வந்து சேர்த்தலை. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கிறேன். நம்மளுடைய கோவக்காய் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. நாங்கள் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா? கருவேப்பிலை தழை, பூண்டு, எதுக்கு வச்சனே தெரியாமல் வச்சுருக்கோம். ஆனால் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வெங்காயமும் லெமனும் பொரிச்சு போட்ட கருவேப்பிலை தழை ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொறிக்க பொறிக்கவே பாதி காலி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் காலையில் வந்து கொள்ளுப்பருப்பு சட்னி ஆட்டுறேன். அதுக்கு வந்து பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சை வெங்காயம் சேர்த்துட்டு கொள்ளுப்பருப்புள்ள சேர்த்துட்டு காட்டுறேன். நம்ம சேனலில் வந்து முதலே போட்டிருக்கோம் கொள்ளுப்பருப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு. அது பார்க்கலைன்னா அதை போய் பார்த்துக்குங்க. சூப்பரான ஒரு
சட்னின்னே சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. எனக்கு இன்னைக்கு என்ன காலையில் லஞ்சு சாரி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேங்காய் பால் சாதம், அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு வந்து கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் ஒயிட் ரைஸ், வாழைக்காய் சிப்ஸு. இப்போ நம்ம வந்து கொழுப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக வந்து ஆட்டியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் லைட்டாக வந்து விட்டுக்கலாம். தேங்காய் விட்டு சாப்பிட்டது இல்லைன்னா கொழுப்பருப்புக்கு தேங்காய் விட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து எதுன்னா மொந்த வாழைப்பழம் இருக்குது, மொந்த வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பொரிச்சது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்ததுலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வாழைக்காய் வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் தோட்டத்தை நீங்கள் சுற்றி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி ஒன்று பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.